விருதுநகர் மாவட்டம் சாத்தூரிலிருந்து மதுரை செல்லும் ரயில் பாதையில் தண்டவாளத்தை ஸ்லீப்பர் சிமெண்ட் கட்டையுடன் இணைக்கும் இரும்பு கிளிப்புகள் திருடு போனதை ரயில்வே ஊழியர்கள் கண்டனர் சாத்தூருக்கும் இருக்கன்குடிக்கும் இடையில் யாரோ கிளிப்புகளை சம்மட்டியால் அடித்து சுமார் இருநூறு மீட்டர் தூரத்தில் முன்னூற்று ஐம்பது கிளிப்புகளை திருடிச் சென்றது தெரியவந்தது அந்த ரயில் பாதை அவசர தேவைக்கு மட்டுமே உரியது அதில் ரயில் செல்வதே அபூர்வம் எனவே கண்காணிப்பு ஊழியர்கள் கண்டுகொள்ளவில்லை தூத்துக்குடி ரயில்வே போலீசார் விசாரிக்கின்றனர் யாரோ ஒரு முதியவர் இரும்பு கிளிப்புகளை திருடுவதை ஒரு இளைஞர் வீடியோ எடுத்துள்ளார் அதை வைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர்